ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க, இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்குறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் நன்னாரி சிரப். வாங்க, இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நன்னாரி வேர், தண்ணி, எலுமிச்சம்பழம், சர்க்கரை. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான நன்னாரி சிரப் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். 50 கிராம் நன்னாரி வேர் எடுத்திருக்கேன். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதில் ரெண்டு டைப் வருது. ஒன்று வந்து இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்குது, இன்னொன்று வந்து நல்ல தின்னாக நீளமாக இருக்குது. தின்னாக நீளமாக இருந்த வெரைட்டி அவ்வளோ வாசனையாக இல்லை, அதனால் நான் இந்த வெரைட்டி சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேரை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 4-5 டைம் அலசி எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய மண் இருக்கும் இதில். நல்லா கழுவி எடுத்த நன்னாரி வேரை 1 லிட்டர் தண்ணியில் ஃபுல் நைட் ஊற வச்சுருங்க. நல்லா ஓவர் நைட் ஊறின நன்னாரி வேர் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அவுட்டரில் இருக்கிற லேயர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை. அதை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல போட்டு நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம். இடித்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அப்படியே மிக்சியில் போட்டிங்கன்னா மிக்சி பிளேடு வேஸ்ட்டாக போயிடும். மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இந்த பவுடரை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நைட்டு வந்து ஊற வச்சோம் இல்லையா, 1 லிட்டர் தண்ணி விட்டு அந்த தண்ணியவே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி கலரே நல்லா மாறிடுச்சு. இது வந்து நம்ம கொதிச்சு வேக வைக்க போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நன்னாரி வேரில் இருக்க எசன்ஸ் வந்து தண்ணியில் சேர்ந்துடும். இது கொதிக்கிற கேப்பில் நம்ம சர்க்கரையை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து வடிகட்டி சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் சர்க்கரையில் டஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடலாம். நன்னாரி வேர் நல்லா வெந்து அதில் இருக்க சத்துக்களும் அதோட எசன்ஸும் நல்லா தண்ணியில் இறங்கிருச்சு. நான் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம கரைச்சி வச்ச சர்க்கரை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய சர்க்கரையில் கொஞ்சம் தூசி இருக்குது, அதனால் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு, நல்ல வெந்த நன்னாரி வேரை வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல க்ளீனான வெள்ளை காட்டன் துணியை விரித்து அதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஜல்லடையில் வடிகட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த மண்ணெல்லாம் வந்து வராது, அதனால் இந்த மாதிரி துணியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க மண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி செகண்ட் டைமும் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டும் போது கடைசி வரைக்கும் விடாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும்போது நிறுத்திடுங்க. அப்போ அதில் இருக்க மண்ணெல்லாம் அதிலே தங்கிடும். அடுத்த ஸ்டெப்பு, நன்னாரி வேர்லேருந்து எடுத்த தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னோட சர்க்கரையில் தூசி நிறையா இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டே வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இல்லை உங்கள் சர்க்கரையில் தூசி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒன்றாவே சர்க்கரையும் நன்னாரியோட தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ சர்க்கரை சேர்க்கணும். ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்த்தா தான் நம்மளுக்கு பதம் கரெக்டாக வரும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நன்னாரி தண்ணியும் சர்க்கரையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சு தேன் பதத்துக்கு வரணும். குலாப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சுவோம் இல்லையா, அந்த பதத்தில் இருக்கணும். கொதிக்கிற சிரப் வந்து தண்ணி மாதிரி இல்லாமல் பிசுபிசுப்பு தன்மைக்கு வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். எதுக்காக லெமன் சேர்க்குறோம் அப்படின்னா சர்க்கரை வந்து கொதிச்சு ஆறுனா அது வந்து கட்டி தட்டிடும். அது கட்டி வராமல் இருக்கிறதுக்காக தான் லெமன் சேர்த்துறோம். இது ஆறுச்சுன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் கெட்டிப்படும். இது நல்லா ஆறினதும் ஒரு க்ளீன் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 2 மாதம் ஆனாலும் 3 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நன்னாரி சிரப் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு தடவை நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சம்மர் சீசன் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலப்படம் இல்லாமல் இருக்கிறதுனால தைரியமாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சர்பத் செஞ்சு. தெரியாமல் இவ்வளோ வருஷமாக நானுமே கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணுங்கிறக்காகவே கடையில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். நம்ம வீட்டில் செஞ்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம வீட்டில் செஞ்சது தான் ஹிட் ஆச்சு. கடையில் வாங்கினது வெறும்னே சர்க்கரை பாகு தான், கொஞ்சம் கூட நன்னாரி ஸ்மெல்லே இல்லை. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.